இப்போ இந்த இப்போ இது சொல்லலாம்ல இந்த இதில் இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா பிளான்ஸுக்கு இந்த இதெல்லாம் எக்ஸ் எல்லாம் இப்போ காய வச்சுருவேன், எல்லாம் ஒரு ஸ்மெல் அடிக்கும்ல, அதனால் கழுவி தான் நான் காய வைப்பேன். காய வச்சுட்டு நல்லா மேக்ஸிமம் நம்ம பாயிலுக்கு பண்ணுறோம்ல, அந்த பாயில் பண்ண அந்த தண்ணியும் பிளான்ஸுக்கு ஊற்றலாம் நல்லா வரும். அப்புறம் அந்த பாயில் எக் பண்ணுறோம்ல அந்த செல் எடுத்தோன்னா சீக்கிரமாக மிக்ஸியில் போட்டால் பவுடர் ஆகும். மற்ற நம்ம பச்சையாட்டு உடச்சிட்டு பொரிக்கிறதுக்கெல்லாம் உடச்சிட்டு அந்த தோலை எடுக்கிறோம், அந்த செல்லை எடுக்கிறது வந்து அவ்வளோவா சீக்கிரமாக பவுடர் ஆகாது, கொஞ்சம் கஷ்டம். அதை நம்ம இதே மாதிரி காய வச்சுட்டு பொடிச்சிட்டோன்னா ஃபஸ்ட்டு நம்ம பாயில் எக்கு செல் எடுத்து சீக்கிரமாக இப்படி நல்லா பவுடர் இப்படி கை வச்சு வச்சாலே ஆகும். அது வந்து கொஞ்சம் காய வச்சு வச்சா தான் ஆகும். நம்ம அந்த பொரிக்கிறதுக்காக எடுக்கிற எக்கு செல் அப்புறம் காய வச்சுட்டு மிக்சியில் போட்டு அப்புறம் என்ன செய்வேன், எப்போது எனக்கு போடணுன்றது ஒரு தடவை மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை கொஞ்சம் அந்த மண்ணை கொஞ்சம் இது டிக் பண்ணிவிட்டு அது கட்டிட்டு போட்டு விட்ருவேன். இல்லை மேலே கூட போட்டு அப்படியே மண் தூவி விட்டுருவேன். அதுக்கப்புறம் எனக்கு பிளான்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. மற்ற மாதிரி நான் வந்து இது பிளான்ஸுக்காக ஃபுட்டு வெளியில் போய் வாங்கவே மாட்டேன். எல்லாமே வீட்டில் உள்ள இது தான் போடுவேன். ரைஸ் வாட்டர் போடுவேன், அப்புறம் புளித்த மோரில் நல்லா தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அது போடுவேன். எக் பாயில் பண்ண தண்ணி விடுறது, அப்புறம் பருப்பு இதெல்லாம் கழுவு, அது எல்லாருக்கும் தெரியும். அதனால் நான் சொல்ல அப்புறம் வெஜிடபிள்ஸ் கழுவுற தண்ணி அதெல்லாம் தான் நான் விடுவேன். இல்லை எல்லாமே நம்ம வீட்டில் உள்ளது தான் நான் போடுறேன். ஒன்றுமே எனக்கு ஒரு காசு கூட நான் இது பண்ண செலவு பண்ண மாட்டேன். எல்லாமே எனக்கு இதிலே நல்ல அழகாக முல்லை பூலாம் அவ்வளோ காய்க்கும், அவ்வளோ காய்க்கும். இந்த தடவை நான் கொஞ்சம் கவனிக்கல, அதனால அப்படியே போயிட்டு. மற்ற மாதிரி என்ன லிம்புலேயும் அந்த இது எலுமிச்சம்பழம் வந்தால் இனி அது கொஞ்சம் கேர் பண்ணிட்டு எப்போ வரும்னு தெரியாது. சரி, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எப்படின்னாலே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக உங்களோட நான் பகிர்ந்துட்டால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு பிடிச்ச வேலை எனக்கு இந்த கார்டனிங் ரொம்ப பிடிக்கும். இன்னும் எங்கள் வீட்டில் பிளேஸ் இருந்தேன்னா நான் என்ன ரொம்ப வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுருப்பேன். பால்கனியில் அவ்வளோ பிளேஸ் இப்போ இல்லை, அதனால் இருந்த பிளேஸில் இதெல்லாம் வச்சுருக்கிறேன். இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா நான் பண்ணேன்னா அப்டேட் பண்ணுவேன். அதுக்காக பேட் கமெண்ட்